கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் உள்ள கணேஷ் மெடிக்கல்ஸ்ல உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா போதுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, மெடிசன்ஸ் வீட்டுக்கே கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்யறாங்க. அதிகப்படியா 20% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 3000 ரூபாய்க்கு மெடிசன்ஸ் வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள சுகர் செக் பண்ணக்கூடிய ஜாப்பனீஸ் மானிட்டரும் கூட 25 ஸ்ட்ரிப்ஸும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னி. நான் உங்க ஆர்ஜே கீர்த்தனா சதீஷ். இன்னும் மக்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். கொழுக்கட்டை, சுண்டல், பழங்கள் அது எதுன்னு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இந்த டைம்ல ரிலாக்ஸ் மேட்னி ஷோல வர எல்லா சாங்ஸும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போதும் ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி விநாயகரை நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். இன்னைக்கும் ஷோல விநாயகர் பாடல் இதோ உங்களுக்காக. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றும் சுக்லாம்பரதரம் கணபதி மந்திரம் நிருத்யம் நிருத்யம் ஜபோ ஜபோ. சுக்லாம்பரதரம் கணபதி மந்திரம் நிருத்யம் நிருத்யம் ஜபோ ஜபோ. விக்ன விநாயக வித்யாதாயக வீரகணபதி பஜோ பஜோ. பாலகணபதி ஜபோ ஜபோ. சுக்லாம்பரதரம் கணபதி மந்திரம் நிருத்யம் நிருத்யம் ஜபோ ஜபோ. நிருத்யம் நிருத்யம் ஜபோ ஜபோ. நிருத்யம் நிருத்யம் ஜபோ ஜபோ. வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னி. நான் உங்க ஆர்ஜே கீர்த்தனா சதீஷ். இன்னைக்கு நம்ம ஷோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெரியவங்க சின்ன பசங்க எல்லாம் ஜாலியா வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு, சின்ன பெண் குழந்தைங்க எல்லாம் பாவாடை சட்டை கட்டிக்கிட்டு, பெரியவங்க எல்லாம் பட்டு சாரி கட்டிக்கிட்டு, நகை எல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுவாங்க. வீட்டுல பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி தெருக்கள்ல விநாயகரை வச்சு ஸ்பீக்கர்ல தெரு முழக்க பாட்டு கேட்கற மாதிரி சவுண்டா 3 நாள் பசங்கள்லாம் பட்டைய கிளப்புவாங்க. பார்க்கவே ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். அப்பலாம் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல எல்லாம் நம்ம கேலண்டர் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ரொம்பவே கிக்கா இருக்கும், எப்படா விநாயகர் சதுர்த்தி வரும், சரஸ்வதி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் எப்ப வரும்னு. ஆனா இப்போ இந்த வருஷம் லாக்டவுன் கொஞ்சம் அந்த கிக்க குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இதோ உங்களுக்காக பட்டைய கிளப்புற மாதிரி பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சந்தோஷமும் திட்டிக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோற்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா. வீர சந்தோஷமும் திட்டிக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோற்றிட வேணும் ஐயா. ஈசன் பெற்ற ஆசை மகளே இணையில்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரமே. நீ புட்டு பெலாசு பாபுட்டு பெலாசு கொண்டாடு எரி புத்தாடும் காலம். வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா. வீர சந்தோஷமும் திட்டிக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் போட்டிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா. வேணும் ஐயா.
மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னி. நான் உங்க ஆர்ஜே கீர்த்தனா சதீஷ். நம்ம ஷோல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வருஷம் நம்ம விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம். விநாயகர் சதுர்த்தி எப்போ எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுப்போமா? இந்த விழா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சியிலிருந்தே நடந்துட்டு வந்துச்சு. அந்த நாட்டில் இது தேசிய விழாவாக கலாச்சார பண்டிகையாக செலப்ரேட் பண்ணாங்க. பேஷ்வாக்கள் ஆட்சி காலத்தில் தொடர்ந்துட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இது குடும்ப விழாவாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். வசதியா இருக்கிறவங்க இல்லாம தங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி விநாயகரை வச்சு வழிபட்டு வந்தாங்க. சுதந்திர போராட்ட காலத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர் திலக் இதை ஏர்லி ஏர்லி எல்லா பொதுமக்களுக்கும் இணைந்து நடத்தும் ஒரு எழுச்சி திருவிழாவா மாற்றினார். ஸ்டேட்யூன் மக்களே, இன்னும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசலாம். இப்போ சூப்பரான பாட்டு இதோ உங்களுக்காக. வா சுத்தி சுத்தி தீபம் காட்டி காப்பாய் நீயே விக்னேஷா, ஊர் ஒன்றாகி உன்னை போற்ற காப்பாய் எங்கள் கணேஷா. நாயகா வினா மேளம் வாசிக்க கேட்டு ஆடுகிறோம் மக்கள் தோழன் நீ, ஒற்றையாளாய் யாற்றின் போரம் மௌனம் கொண்ட பாலன் நீ. மூன்று காலம் நீதான் கச்சென்றாய் ஏழு லோகம் நீதான் விக்னேஸ்வரா, மறு விக்னேஸ்வர சர்வம் சத்தியம் நீ தேவா.
நடக்கும் பூஜை வங்காள கடலுக்கு வாராஜா, வங்காள கடலுக்கு வாராஜா. உண்டாகும் வளமே வாழ்வில் தானே பொன்னாலே ஆகும் ஆரையா, என்னப்பனே உன்னை கை குப்பினோமே போற்றும் தானையா. கஜமுக கணபதி கிடுகிடு கிடுகிடு கிடுவென வந்தாய், சித்தத்தில் நீயே நின்றாய். வேட்டையாடு தீமை யாவும் அசுரழிய சுப தருணம் இறங்கிவா, அசுரழிய சுப தருணம் இறங்கிவா, அசுரழிய சுப தருணம் இறங்கிவா. எங்கள் கணேஷா கணபதி அப்பா மோட்டகா, மங்களமூர்த்தி நாயகா, மக்கள் கொண்டாடும் நாளில் இங்கே தானாய் வந்தாயே மோஷிகா. மங்களமூர்த்தி நாயகா தேவா, மங்களமூர்த்தி நாயகா, மங்களமூர்த்தி நாயகா. வெல்கம் பேக் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னி. நான் உங்க அஜய் கீர்த்தனா சதீஷ். இன்னைக்கு நம்ம ஷோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மூணு நாள் அஞ்சு நாள் கழிச்சு வீட்டுல அப்புறம் தெருக்குள்ள இருக்கிற விநாயகர் சிலைய ஆத்தலை கரைப்பாங்க. அப்போ வீட்டுல புளியோதரை, சக்கர பொங்கல், தயிர் சாதம்னு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி தெருக்குள்ள இருக்கிற பிள்ளையாருக்கும் ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி அனுப்புவாங்க. சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற பிள்ளையாரெல்லாம் பெரிய பிள்ளையாரோட சேர்த்து அனுப்புவாங்க கரைக்கிறதுக்கு. அப்போ ரோடெல்லாம் பிளாக் பண்ணி சவுண்டாக மியூசிக் போட்டுட்டு பெரிய வண்டியில் பிள்ளையாரை ஆரவாரத்தோட கொண்டாடுவாங்க. தெருவெல்லாம் சுற்றி ஊர்வலம் போயிட்டு அப்புறமா கடைசியாக கரைப்பாங்க. விநாயகர் ஊர்வலத்தப்போ நம்ம ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட குட்டி பசங்களோட வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடியில் பால்கனியில் நின்று என்ஜாய் பண்ணிக்கிட்டே பிள்ளையாரை பார்ப்போம். செம்ம என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்ஸ் தான். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோ உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளையார் பட்டி ஹீரோ நீ தம்பா, கணேசானி கருண வச்சா நானும் ஹீரோப்பா. பிள்ளையார் பட்டி ஹீரோ நீ தம்பா, கணேசானி கருண வச்சா நானும் ஹீரோப்பா.
எப்பா 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 தொப்ப கணேசா, எனக்கு அப்பா அம்மா நீ தான் கணேசா. எப்பா 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 தொப்ப கணேசா, எனக்கு அப்பா அம்மா நீ தான் கணேசா. லியோ கபாசா, லியோ கபாசா. வெல்கம் பேக் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னி. நான் உங்க ஆர்ஜே கீர்த்தனா சதீஷ். இன்னைக்கு நம்ம ஷோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கு. நம்ம வீட்டுல பூஜை பண்ண விநாயகரை எப்படி கரைக்க போறோம்னு கவலை இருக்கதா செய்யும். நத்திங் டு ஒரி. எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க ஒரு பெரிய பக்கெட் இல்லனா டப் எடுத்துக்கோங்க, அதுல தண்ணி வச்சுக்கோங்க. அதுல விநாயகர் வச்சுட்டு 1 hour இல்லனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கரைஞ்சு போய் இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச விதைய நீங்க பிளான்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன், அது செம்மையா வளர்ந்துருக்கும். நமக்கும் அதுல ஒரு ஆத்மார்த்த திருப்தி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரொம்பவே இந்த ஷோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Tune with me, Kirtana Satish. Relax Radio India. Like pannunga, share pannunga, subscribe pannunga. Kelungal, magilungal.
ding ding.